போன்ற மாநகர்களில் குளித்த போது அவருக்கு வயது 20. ராஜா ஹரிசிங்காவாசின் கவனத்தை உலகத்திலிருந்து தீவி பக்கம் திருப்பியவர் இப்ராஹிம் ஆவார்கள். ஆசிரியர் இசாமுத்தீன் ஆவார்கள். ஆன்மீக தவறாவை தொடங்கி தரீகத் மற்றும் ஹபீசத்தை பரிச்சாக்கமாக கோரி புணர ஞானிகளின் சகவாசத்தை ஏற்று ராஜா ஹரிந்தவா ஹரிந்தர்களை ரத்தாயசூர் அவர்கள் சேர்ந்த போது அவரின் வயது 30. தன் தீன் வழிகாட்டியான முர்ஷிதே காமில் ஹஜ்ரத் ராஜா உஸ்மானிய ஹர்வரியின் கலாச்சாரம் தங்கி 20 வருடங்கள் பணிகளை கழித்த போது அவருக்கு வயது 50. இரண்டாவது முறை மதீனா சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள்புரையால் ஹிந்தல் வலி அதாயரசு என்னும் பேரு பெற்ற போது அவருக்கு வயது 51. தொடர்ச்சியாக இயறிந்து இறை அங்கில் மூழ்கி தீன்பணியாற்றியிருந்த ராஜாயே பாதிகார் உலகில் பக்கம் திரும்பி திருமணம் முடித்த போது அவருக்கு வயது 50. தன் முர்ஷிதே இமாம் ராஜா உஸ்மானிய ஹர்வரியின் ஆசி பெற்று 40 புகழாக்களுடன் ஈராக் ஆப்கானிஸ்தான் லாகூர் வழியாக காடு மலை வனாந்திரம் கடந்து டெல்லி வந்தடைந்தார். சில காலம் அங்கு தங்கிய பின்னர் புறப்பட்டு அஜ்மீர் சென்றடைந்தார். அஜ்மீர் வந்ததிலிருந்தே டெல்லி மற்றும் அஜ்மீரை ஆண்ட அரசன் பிருத்விராஜ் சௌஹான் தொடர் இன்னங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளானார். இடையூறுகள் தொடர்ந்ததால் சன்மார்க்கத்தை பொறுத்து திருப்பணிக்கு இடையூறாக இருந்த அவன் ஆட்சியை கனவின் மூலம் கட்டளையிட்டு ஆப்கான் மன்னன் சுல்தான் ஷஹாபுத்தீன் கோரியை படையெடுத்து செய்து அகற்றினார். டெல்லி மற்றும் அஜ்மீரில் சுல்தானுல் ஹிந்த் ஹஜ்ரத் ராஜா முயினுத்தீன் ஹசன் சஞ்சீரி அவர்கள் ஆட்சி மாற்றம் மூலம் முஸ்லிம் அரசுகள் ஏறத்தாழ 700 ஆண்டுகள் இந்தியாவின் பெரும் பகுதிகளை ஆட்சி செய்தனர். அஜ்மீரிலும் வட இந்தியாவின் பிற பகுதிகளில் சுமார் 40 வருடங்கள் ஐசா கோயி
सलामों के लिए हाजिर गुलाम हो जाए, सलामों के लिए गुलाम हाजिर हो जाए। चमका दे अब नसीब मेरा चाचा जी।